Hey, hello guys, it's SK Tech Accounts. Already ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டெசிமல் டு ஃப்ராக்ஷன் பார்ட் ஒன்று. ஓகேவா? அதாவது 0.36 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி நாம் நம்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுறது அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி சொல்லி தர போகிற வீடியோ வந்து டைப் டூ. இது எப்படி அப்படின்னா, இப்போது 0.2க்கு மேலே பார் இல்லை, பட் 4-5க்கு மேலே பார் இருக்குது. அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அதான் சொல்லித்தர போகிறேன். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் 2, 4, 5 அப்புறம் எழுதிக்கோங்க. இப்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மைனஸ் பண்ணும். மைனஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பார் இல்லாத நம்பர் எத்தனை இருக்குது? 1, 2 இருக்கா? ஸோ அந்த 2 அப்புறம் எழுதிக்கோங்க. பார் இல்லாத நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவைட் பை, இப்போது எத்தனை நம்பர் பாரில் இருக்குது? 2 நம்பர் இருக்கா? ஸோ 99 போட்டுக்கோங்க. பார் இல்லாத நம்பர் எத்தனை இருக்குது? 1 தான். ஸோ 1 0 போட்டுக்கோங்க. நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, பார் இருக்கிறது 2 நம்பர். ஸோ 2, 9 போட்டுக்கோங்க. அதே மாதிரி பார் இல்லாத நம்பர் 1. ஸோ 1 0 போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மைனஸ் பண்ணுங்கள். 245 மைனஸ் 2, 243 டிவைட் பை 990. அவ்வளோதான் கைஸ். இதில் நீங்கள் நல்லா ஞாபகிச்சுக்க வேண்டியது என்னென்னா, 245 பாருக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது அதான் பார்க்கணும். பார்க்கு அப்புறம் இந்த நம்பர் தான் இருக்குது. ஸோ இதை மைனஸ் 2 பண்ணிக்கோங்க. இன்னொரு நம்பர் நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு புரியும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 57 அப்புறம் எழுதிக்கோங்க. 5க்கு மேலே பார் இல்லை, ஸோ அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் 5 தான். தென் இப்போது பாருக்கு 7க்கு பார் இருக்குது, ஸோ 1, 9 போட்டுக்கோங்க. 5க்கு மேலே பார் இல்லை, அப்போ 0 போட்டுக்கோங்க. பாருக்கு இருந்துச்சுன்னா 9 போட்டுக்கோங்க, பார் இல்லைன்னா 5, 0 போட்டுக்கோங்க. இது 5, 5 இருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 57 மைனஸ் 5 52 டிவைட் பை 90. இதை நீங்கள் வேணால் சால்வ் பண்ணுறதுன்னா சால்வ் பண்ணலாம். 26 டிவைட் பை 45, 2 டேபிளில் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இன்னொரு வருஷம் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 3, 5, 4 அப்படியே எழுதிக்கோங்க. இப்போது எத்தனை நம்பர் பார் இல்லாமல் இருக்குது? 2 நம்பரா? ஸோ 35 அதை அப்படியே எழுதிக்கோங்க. டிவைட் பை பார் இருக்கிறது 2 நம்பர். ஸோ 1 நம்பர் தான். ஸோ 1, 9 போட்டுக்கோங்க. 2 நம்பர் இல்லையா? 3, 5க்கு மேலே பார் இல்லை. ஸோ 2, 0 போட்டுக்கோங்க. புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 354 35 மைனஸ் பண்ணும். ஆன்சர் 19 வரும். 319. ஸோ 319 டிவைட் பை 900 இதுதான் ஆன்சரு. இதை நீங்கள் சால்வ் பண்ணுறதா பண்ணிக்கலாம் டிவைட் பண்ணி. அவள் தான் கைஸ், உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைப் 1 பார்த்துட்டு என்னென்னா, எல்லா நம்பருக்கும் பார் இருக்கும். ஓகேவா? சப்போஸ் சில டைப் 2 பார்க்குறது என்னென்னா, பார் இருக்கும், பார் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? பார் இல்லாததுக்கு நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும் அந்த நம்பரோட. அண்ட் தென் பார் எத்தனை, 45க்கு மேலே பார் இருக்குது. ஸோ 2, 9 போடுங்க. 4, 9 5, 9 இதை 3 டிஜிட்டுக்கு பார் இருந்துச்சா 3, 9 போட்டுக்கோங்க. 2க்கு பார் இல்லை, ஸோ 1, 0 நிறைய நம்பருக்கு பார் இல்லை. அதே மாதிரி நீங்கள் 0 நிறைய டைம் போட்டுக்கிட்டே இருக்கணும், எத்தனை டைம் பார் இல்லாத நம்பர் இருக்கோ. புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். அவள் தான் கைஸ், இந்த வீடியோ புரிச்சுட்டா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் நிறைய ஆப்டிடியூட் ரீசனிங் கொஷின்லாம் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய் கைஸ்.